ஹார்ட் அட்டாக் அப்படின்றது எதனால் வருது? நிறைய பேர் வந்து ஹார்ட் அட்டாக்னா ஒன்று பரம்பரையா இல்லை வந்து சடனாக ஏதோ கொழுப்பு அழைச்சிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையாக பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னா என்ன, எதனால் வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்ன மாதிரி இந்த கொழுப்பு அடைக்கிறது. அதாவது இப்போ புரிஞ்சிங்க நல்லா, இங்கே போகிற வெசலில் அடைச்சிதுன்னா ஹார்ட் அட்டாக்கு, இங்கே போகிற வெசலில் அடைச்சா ஸ்ட்ரோக்கு, எங்கன்னா இருக்கிற வெசலில் அடைச்சா பிபியை காட்டும், இங்கே வந்துன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸு டயபெட்டிஸ் இப்படி தான். ஸோ ரத்தம் போய் தப்பான இடத்த தேங்கி நின்றுச்சுனாவே வேறு வேறு ரிசல்ட் கொடுக்கும், தப்பான ரிசல்ட் கொடுக்கும். அதுதான் வந்து நம்ம தமிழ் மருத்துவத்தில் நிறைய விதமாக நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம். ஹார்ட் வந்து சொன்னும்போது எதனால் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா, அங்கே ஒன்று அடைப்புன்னு சொல்லுவோம். உண்மையாக பார்த்தீங்கன்னா பெரிய மருத்துவர் எஃப்ஆர்சிஎஸ் பத்மபூஷன் வாங்கின ஒரு மருத்துவர் சொல்லுவார், எம்டி இப்போ எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர் சொல்லுவார், ஹார்ட் அட்டாக்கில் இந்த வால்வு ரெண்டு கொழுப்பு போய் அடைச்சி செத்த மனுஷனே இல்லைன்னு வார். அவர் என்ன சொல்லுவார்னா, எஸ் கொழுப்பு சேரும், ஆனால் பிளட் கிளாட்டு எங்கன்னா இருந்து அது மேலே ஏறி வரந்து போய் அதுக்கு நடுவில் இது பண்ணி தான் கிளாட் ஆ இதுதான் அடையும் ஹார்ட் அட்டாக் வருமே ஒழிய, ரெண்டு கொழுப்பு சேர்ந்து ஒரு டியூப் அடைச்சி செத்த மனுஷனே இல்லைன்னு ஒரு பெரிய டாக்டர் சொல்லுவார். நான் பேரை யூஸ் பண்ண விரும்பல. இப்போ எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிஎஸ் எஃப்ஆர்ஜிபி வாட் எவர் உலகம் ஃபுல்லாக சுற்றின ஆள் பத்மபூஷன் வாங்கின டாக்டர் சொல்லுவார். அதனால் அப்போ சயின்ஸ் அவர் சொல்கிறது இப்போ நான் சொன்னால் ஒரு போட்டியாக தெரியும், அவங்க சொன்னால் கரெக்டு தானே. ஸோ அப்படி தான். ஆனால் மெயின் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரெண்டு மூணு ரீசன்ஸ். ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ், நம்ம வந்து அது எல்லாம் நெக்லெக்ட் பண்ணுவோம். ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று தவறான உணவு பழக்க வழக்கம். உணவு முறை வரும்போது இந்த ஃபேட் எமல்சிஃபை ஆகி அந்த உங்களோட வேல் உங்கள் ஏரியா வந்து வெசல்ஸில் உட்காந்துருச்சுன்னா அது ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ரீசன். இன்னொன்று பிளட்டே வந்து திக்காகிறது, இது இல்லைன்னா அந்த கோஆகுலேஷன்றாங்க இல்லையா, அது மாதிரி அங்கங்கே பிளாக்ஸ் உண்டாகிறதுக்கு வேண்டிய அதுக்கு உண்டான, ஏன்னா இப்போல்லாம் யாரையும் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, நடக்கிறது இல்லை, ஓடி ஆடி வேலை செய்கிறது இல்லை, எல்லாம் செடென்டரி லைஃப் ஸ்டைல்னு போது இதெல்லாம் வந்து அந்த காசு. பட் இதெல்லாம் வந்து நான் சொல்லுவேன், எப்பேற்பட்ட பிளாக்காக இருந்தாலும் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி நாள் ஒழுங்காக நீங்கள் சொல்கிற வந்து மூச்சு போயிடுச்சு அது இதை பண்ணி ஒரு சில மருந்துகளை சாப்பிட்டா 100 out of 100 times பிளாக் இல்லாமல் நீங்கள் தப்பிச்சிக்கலாம். அது ஹார்ட் அட்டாக்ன்றதே அவாய்ட் பண்ணலாம். பெரிய ஈவன் இன்னும் இப்போ ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னா கூட நீங்கள் வெறும் மூச்சு பயிற்சியிலே நம்ம கொஞ்சம் ஜெயிக்க முடியும். சிலதெல்லாம் இருக்குது உடனே இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டு பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் அங்கே போகிறதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க மருந்து இருந்து பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.